கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா. பையத்தில் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கிறாள் விஷ்ணு பத்னியான மகாலட்சுமி. அவளுடைய வைபவத்தை வாரந்தோறும் அவள் திருநாமங்கள் மூலம் அனுபவிச்சென்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க போற திருநாமம் 29வது திருநாமமான க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிறது. பிராட்டி லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு பல உபகாரங்கள் பண்றா. வசுதாவா இருந்துண்டு ஞானத்தை கொடுக்கிறாள், வசுதாரிணியா இருந்துண்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள், கமலாவா இருந்துண்டு நாமெல்லாம் போய் நாடக்கூடியவளா இருக்கா, காந்தாவா இருந்துண்டு எம்பெருமானியே வசீகரித்து நம்மளுக்காக சிபாரிசு பண்றா. நாம் எப்பேற்பட்ட பிழை பண்ணியிருந்தாலும் அதை பொறுத்து க்ஷமாவாக இருந்து அருள் செய்கிறாள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்படி அருள் புரிகிற பிராட்டி பல அவதாரங்கள் எடுத்து அருள் புரிகிறாள். அதுல ரொம்ப தொன்மையான அவதாரம் பிராட்டி பார்க்கடல்லேந்து வந்தது, க்ஷீர சமுத்திரத்திலேந்து வந்தது. க்ஷீர சமுத்திரத்திலேந்து ஏன் வந்தா பிராட்டி அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அதுக்கு ஒரு விடை ராமாயணத்துல கிடைக்கிறதுன்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். ராவணன் நல்லா படிச்சவன், சாமவேதி, விஸ்ரவசனுடைய புத்திரன், தர்க்கம் நியாயம் எல்லாம் நல்லா அறிந்தவன். அதனால அவன் பேசும் பொழுது நல்ல உபமானங்கள் சொல்லி பேசுவானாம். அவன் சொல்ற விஷயம் கருத்து அவ்வளவு நன்னா இல்லாமல் போனாலும் அதை எடுத்து காட்டுறதுக்கு அவன் உபயோகிக்கிற உபமானங்கள் நன்னா இருக்குமா. அப்படி இந்த ராவணன் கூட ஒரு நல்ல விஷயத்தை தெரிவிச்சிருக்கான் பிராட்டிய பத்தி, அதை எடுக்கிறார். இங்கே விபீஷணனை பார்த்து ராவணன் சொல்றான், ரொம்ப கோபத்தோட சொல்றானா. ஏன்னா விபீஷணன் வந்து சீதையை அபகரிச்சுண்டு வந்தது தப்புன்னு ராவணனுக்கு எடுத்து சொல்றான். அது பிடிக்காததுனால ராவணன் இந்த வார்த்தையை விபீஷணனை பார்த்து சொல்றான். வித்யதே கோஷு சம்பன்னம், வித்யதே பிராமணேதமஹ, வித்யதே ஸ்திரீஷு சாபல்யம், வித்யதே ஞாதிதோ பயம். விபீஷணா, உலகத்துல சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமோ? பிராமணனுக்கு புல நடக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே போல ஸ்திரீகளுக்கு சபல புத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே போல தாயாதிகளுக்கு பங்காளிகளுக்கு ஒருத்தர்னால ஒருத்தர் பயம் உண்டாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆபத்து உண்டாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அத போலதான் இப்போ நீ எனக்கு ஆபத்தா வந்து சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னான். இந்த மூணு விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை போல அப்படின்னு ஒரு உபமானம் சொல்றான். அந்த உபமானம் தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன உபமானம்னா, வித்யதே கோஷு சம்பன்னம், எப்படி பசுக்கள் கிட்டேந்து தனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அத போல இது மூணும் அப்படின்னு சொன்னான். உபமானத்தை ஒழுங்கா சொல்லிட்டான். பசுக்கள் கிட்டேந்து தனம் கிடைக்குமா? பசு அப்படின்னா உடனே என்ன ஞாபகம் வருது? பால் ஞாபகம் வருது. பால்லேருந்து தனம் வரும். அதனாலதான் ஒரு சமயத்துல துர்வாசஸ்னுடைய சாபத்தினால தனமெல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு தேவேந்திரன் கிட்டேந்து. அந்த ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு எம்பெருமானை போய் கேட்க, எம்பெருமான் பாலை கடையலாம், க்ஷீர சமுத்திரத்தை கடையலாம், தனம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். தனத்துக்கு அதிபதி யாரு? மகாலட்சுமி. அதனால பால்லேருந்து தனம் வந்தது, இந்த க்ஷீர சமுத்திரத்திலிருந்து மகாலட்சுமி தோன்றினாளாம். இத எம்பெருமான் அறிஞ்சு சொன்னார். ஏன் எம்பெருமான் க்ஷீர சமுத்திரத்திலேருந்து மகாலட்சுமி வருவாள்னு நினைச்சார் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அவருடைய ஸ்ரீஸ்துதியில அவர் சொல்றார், ஆபன்னார்த்தி பிரசமன விதௌ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோஹோ ஆச்சக்யுஸ்துவாம் பிரியசஹசரீம் ஐகமத்யோபபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனுஹு பிராத்வமன்வீய சேத்வம் தூரோக்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராசேஸ்தரங்கைஹி.
இந்த பார்க்கடலுக்கு மதுரத்தன்மை உண்டாம், இனிமை உண்டு. இந்த இனிமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, துக்தராசே ஸ்தரங்கை தூரோக்ஷிப்தை ரிவ மதுரதா. எவ்வளவு தூரம் இந்த பார்க்கடலினுடைய அலைகள் வீசினாலும் அந்த இனிமையானது அதை விட்டு பிரியறதில்லை. அதே போல எம்பெருமான் பல அவதாரங்கள் பண்றான். பல இடங்கள்ல, தூரமான உலகங்கள்ல போய் எம்பெருமான் அவதரிக்கிறான். எதுக்காக அவதரிக்கிறான்னு பார்த்தா, ஆபன்னார்த்தி பிரசமன விதம், ஆபத்துல துன்பத்துல இருக்கக்கூடியவர்களை காப்பாத்துறதுக்கு எம்பெருமான் அவதாரங்கள் பண்றான். அத ஒரு தீட்சையா வச்சுட்டு இருக்கான், பத்த தீட்சஸ்ய விஷ்ணோ, ஒரு விரதமாவே வச்சுட்டு இருக்கான். இப்படி இவன் விரதம் வச்சுண்டு காப்பாத்துறதுக்கு அவதாரம் பண்ணும் பொழுது பிராட்டி என்ன பண்றான்னு பார்த்தா, பிரியசகச்சரீம் ஐக்கமத்தியோபன்னாம், அவளும் கூடையே வந்து பிறக்கிறாளாம். ஏன்னா இவளுக்கு இந்த விஷயத்துல ஐக்கமத்தியம் இருக்கு. எந்த விஷயத்துல? காப்பாத்துற விஷயத்துல, ஆபத்திலேந்து காப்பாத்துறது அப்படிங்கறதுல ஒத்த மனசு படைச்சவளா இருக்கா எம்பெருமானோட கூட. எம்பெருமானுக்கும் இவளுக்கும் ஒரே அபிப்பிராயம், ஒரே மதம், ஏக மதம், ஐக்கமத்தியம் இருக்காம அவா ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல. அதனால அவன் எங்க போய் அவதரிச்சாலும், எவ்வளவு தூரம் எந்த உலகத்துக்கு போய் எந்த சமயத்தில் அவதரிச்சாலும் கூடையே இவளும் அவதாரங்கள் பண்றா. அதனாலதான் இவள் இந்த க்ஷீர சமுத்திரத்திலேருந்து தோன்றிருக்கா. ஏன்னா க்ஷீர சமுத்திரத்தினுடைய சுவாவம் இது, எவ்வளவு தூரம் அலைகள் வீசினாலும் அந்த இனிமை அதை விட்டு பிரியறதில்லை. அதே போல எவ்வளவு தூரம் போய் எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணினாலும் இவளும் விட்டு பிரியாமல் கூடையே வந்து அவதரிக்கிறாள். அதனால தனக்கு தகுந்த தகப்பனார் இந்த க்ஷீர சமுத்திரம் தான் அப்படின்னு லக்ஷ்மி நினைத்தாள் அப்படிங்கறத உணர்ந்த எம்பெருமான் இந்த தேவர்களை பார்க்கடல கடைய சொன்னார். அந்த சமயத்துல வேற எதவனா கடைய சொல்லிருக்கலாமே அமிர்தம் வர, ஆனா பார்க்கடல தான் கடைய சொன்னார். ஏன்னா பார்க்கடல்லேந்துதான் வருது லக்ஷ்மியினுடைய அபிப்பிராயம்னு எம்பெருமான் அறிவார். அதனால இப்படி ஆபத்துல இருக்கக்கூடியவர்களை காப்பாத்துற விரதம் வச்சுட்டு இருக்கிற லக்ஷ்மி தேவி, எம்பெருமான விட்டு பிரியாத லக்ஷ்மி தேவி இந்த க்ஷீர சமுத்திரத்திலிருந்து தோன்றினான். ஏன்னா க்ஷீர சமுத்திரம் எவ்வளவு தூரம் போனாலும் இனிமையை இழக்காமல் இருக்கிறது. அதனால க்ஷீர சமுத்திரத்திலேருந்து தோன்றின இந்த லக்ஷ்மி தேவிக்கு க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிற திருநாமம் வருது. இந்த திருநாமத்தை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகம் மூலம் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அந்த ஸ்லோகம், நித்யான பாயினி விஷ்ணோரபியா க்ஷீரசாகராத் உத்திதா மதிதா தேவி நாம்னா க்ஷீரோத சம்பவா. க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிச்சால் பிராட்டி எம்பெருமானோட சேர்ந்து எல்லா ஆபத்துகள்லேருந்தும் நம்மளை காப்பாத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அந்த க்ஷீர சமுத்திரம் போல இனிமையாக வைப்பாள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். க்ஷீரோத சம்பவாயை நமஹா.